அவர் ஃபஸ்ட்டு எழுதின ஷெடியூல் 40 ஷெடியூல் எழுதினார். ரமணர் மாதிரியே எழுதி அதை அனுப்பிச்சிருக்கார். அதுக்கு நானும் 40 பதில் அவர் அருணாச்சலம் அமர்ந்த ஆதிரைக்கு பின்னே மறுநாள் பிறந்த முனியே திருநாள் ஜெயந்தியில் மீண்டும் ஜகத்தின் மரண பயம் தீ அணைக்க பிற. அதாவது அவர் ஜெயந்தியில் எழுதியிருக்கார் அந்த பாட்டை. அருண அதாவது ஆதிரைக்கு பின்னா திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தார், அதுக்கு அடுத்த நாள் பிறந்தார் போல் இருக்கவர். ஸோ இதெல்லாம் ரமணரை புகழ்ந்து பாடி மரண பயத்தை போக்குறதுக்கு திருப்பி நீ பிற அப்படின்னு சொல்லி முடித்தார். இது வந்து நான் எழுதுனது. சித்தமாய் உள்ளத்திலே ஒளிர்வததை தப்பாது அழைத்தாய் எப்போது ஒருவாய் ரமணாய் என்றே. சித்தமாய் எப்பவும் ஒளிந்துகிட்டு இருக்கு. சித்தமாய் உள்ளத்திலே ஒளிர்வததை தப்பாது அழைத்தாய் எப்போது ஒருவாய் ரமணாய் என்றே. அப்போதைக்கு அப்போதே உடன் வந்தான் உருக்கொண்டே அருணாச்சல ரமணனாக அப்படின்னு அதுக்கு பதில் மாதிரி எழுதியிருந்தேன். அப்புறம் அடுத்ததவர் உடலுயிர் நானா உணர்ச்சிகள் நானா நடைமுறை வாழ்க்கையில் நான் யார் திடமாய் குடைந்த மனமாம் குகைதனில் ஆன்மா கடைந்த நவநீதம் காண் கடைந்த வெண்ணெய். ஆமாம், அதாவது உள்ள குடைஞ்சி குடைஞ்சி தேடினா மனமாம் குகைதனில் ஆன்மா வந்து வெண்ணெய் மாதிரி திரண்டு வரும், மோரை கடைஞ்சா எப்படி வெண்ணெய் வருதோ அந்த மாதிரி வரும். அதை வந்து இந்த மாதிரி கேள்விகளில் உடல் உயிர் நானா உணர்ச்சிகள் நானா நடைமுறை வாழ்க்கையில் நான் யார் அப்படின்னெல்லாம் இவர் திடமாக ஒரு கேள்வியாக விசாரத்தை பாட்டிலேயே கேட்டார் வெண்பாலியை. அதுக்கு பதில் உடல் உயிர் உணர்ச்சிகள் சர்வமும் நான் நான் நடைமுறை வாழ்க்கையாம் வாழ் மனம் தானே. ஆமாம், எப்போ பாரு உடம்பை தானே உடலையும் நான் நினச்சிக்கிறோம், உயிரையும் நான் நினச்சிக்கிறோம், உணர்ச்சிகளை நான் நினச்சிக்கிறோம், சர்வமும் நான் நான் நடைமுறை வாழ்க்கையை வாழ் மனம் தானே. எடுத்த எடுப்பில் ஆள் உறக்கத்தில் காணோமே இதை குடைபவன் எவன் இல்லை உணர் குடைபன் எவனும் இல்லை உணர். நீ தேடவே வேண்டாம்ப்பா, ஆந்தவர்கள் எடுத்த எடுப்பில் நீ அடையப்பட்ட நீ அந்த ஆன்ம பொருளே. இப்படிலாம் நானார் விசாரம் வந்து இப்படி பண்ணுறது கிடையாது, உடம்பில் தேடுறது கிடையாது, உடல் நானா உயிர் நானான்னு தேடுறது கிடையாது. ஒரு பார்வை உதிக்கும் எல்லாம் சர்வமும் உதிக்கிற இடம் ஒரே இடம், எங்கள் நானில் தான் உதிக்கணும். அதனால தான் ஷார்ட்டஸ்ட்டு குவிக்கஸ்ட்டு இமீடியட் ஸ்பான்டேனியஸ் ஒரே வழிமுறை இந்த கேட்டுக்கு வந்து நிற்காமல் ஆரம்பிக்கவும் படாது முடிக்கவும் படாது. வேறு எங்கே ஆரம்பித்தாலும் ஆரம்பமும் இல்லை, அது நடைமுறையும் இல்லை, முடிக்க போகிறதும் இல்லை. இங்கே ஆரம்பித்தா சத்தியமான ஆரம்பம், இங்கே நடைமுறைப்படுத்தி தான் சத்தியமான நடைமுறை, இங்கே தான் முடியும். ஏன்னா இதுதான் கரெக்டான இடமே, எது உண்மையாக உதிக்கிற இடம். மருந்துண்ணும் வேளை குரங்கெண்ணம் கொள்ளும் விருந்துண்ணச் சொன்னால் விலகி புறம் சென்று இஷ்டமில்லாதோரிடம் ஏந்தி பிழைத்திடும் துஷ்ட நெஞ்சை தூர விரட்டு அப்படின்ட்டு தியானம் பண்ணும்போது எண்ணங்களாக வந்து என்னை மொய்க்கின்றது அப்படின்றத அவர் சொல்கிறார். அதுக்கு ஒரு பதில் மனமதே விழிப்பு நிலை பேரண்டமாம் முக்குணங்களாய் இயற்கையில் ஏற்படும் மாயக்கூத்து. கம்ப்ளீட்டாக நம்மளையும் சேர்த்து மூன்று குணங்களால் ஏற்படும் மாயக்கூத்து நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கேயும் நடக்குது இங்கேயும் நடக்குது. ஆழிக்கூத்து ஊழிக்கூத்துன்னு வாங்கல்ல, அந்த ஆழிக்கூத்து வெளியிலையும் உள்ளேயும் நடந்துக்கிட்டே இருக்கு. மனமதே விழிப்பு நிலை பேரண்டமாம் முக்குணங்களாய் இயற்கையில் ஏற்படும் மாயக்கூத்து. கணத்தினில் அகந்தை காட்டும் கண்கட்டே மனம் கண்கட்டு வித்த காமிக்கிறது. கணத்தினில் அகந்தை காட்டும் கண்கட்டே மனம் காண்பதில் தீர்ந்தே போம் உடம் உடன் மனத்தை பார்த்தா ஆளே இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க விழிப்பு நிலை ஆன்மீகத்தில் சட்டத்திட்டமாக ஏகப்பட்ட வழிமுறை, அப்படி உட்காந்துக்கோ இப்படி முடிக்கோ இந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சியில் அந்த மந்திரத்தை சொல் அப்படியே அந்த ஒளியை நினச்சிக்கோ இந்த விஷுவலைஸ் பண்ண அதை விஷுவலைஸ் பண்ண இப்படி பாரு அப்படி பாரு எல்லாத்தையும் விதவிதமாக பாரு. கற்பனை குதிரையை தட்டி விட ஆரம்பி எத்தையோ தேடு உள்ளே தேடுபவன் யாருன்னு தெரியாமையே தேட ஆரம்பித்து விடு. தியானம் புரிபவன் யார் என்று தெரியாமையே தியானம் செய்ய ஆரம்பித்து விடு. உடம்புக்கு தியானம் கண்ணை மூடுறது உடம்பா மூட வைப்பது உடம்பா. அதனால் ஜம்புளப்பாய் அந்த பாட்டாக வருது மருந்துண்ணும் வேளை குரங்கெண்ணம் கொள்ளும் விருந்துண்ண சொன்னால் விலகி புறஞ்சென்று இஷ்டமல்லாதவரிடம் ஏந்தி பிழைத்திடும் துஷ்ட நெஞ்சை தூர விரட்ட. அதாவது மனத்தை பற்றி அவருடைய இது. மனமதே விழிப்பு நிலை பேரண்டமாம் முக்குணங்களால் இயற்கையில் ஏற்படும் மாயக்கூத்து கணத்தினில் அகந்தை காட்டும் கண்கட்டே மனம் இல்லாட்டி மனம் இல்லை காண்பதில் தீர்ந்தே போகும் உடன்.
ஆழ்ந்த உறக்கம் அதிலே அமைதியாய் வாழ்ந்து கழிப்பவன் யார் என்று தாழ்ந்து அகங்காரம் விட்டு அந்த ஆன்மனை தேடி சுகங்காணும் நாள் வரை சுற்று. அவர் சொன்ன பாட்டு, அச்சுகமே முக்தி சுகம், ஆம் அதுவே நம் சுரூபம், அவ்விடத்தில் எவ்விதமாம் தன்னுணர்வு என்று ஒன்று இல்லை. நானுதியா அச்சொரூபம் தன்னை நேர்காண்டற்கு ஞானி சந்நிதி அடைவே பணிவு. தனியாக ஆழ்ந்த உறக்கத்தை அகங்காரம் விட்டு தேடு கீடுன்னு அவருக்கு தெரிஞ்சது. அவர் தெரிஞ்சதெல்லாம் அவர் சொல்லியிருக்கார். பட்டு ஆன்மனை தேடி சுகங்காணும் நாள் வரை சுற்று தேடிக்கிட்டே இரு, தேடிக்கிட்டே இரு அப்படின்றார் அவர். நீங்க அதுக்கு வந்து பதில் வந்து ஞானியின் சந்நிதியே சந்நிதி அடைவே பணிவு. அதாவது இங்கே போட்டிருக்கேன், அச்சுகமே முக்தி சுகம், ஆம் அதுவே நம் சுரூபம், எந்த சுகம் ஆழ்ந்த உறக்கம், அவ்விடத்தில் எவ்விதமாம் தன்னுணர்வு என்று ஒன்று இல்லை. நான் இது நான் உதிய அச்சொரூபம் தன்னை நேர்காண்டற்கு ஞானி சந்நிதி அடைவே பணிவு. உணர்ந்தவர் சந்நிதி இல்லாமல் இதை வந்து தெளிவு பெற முடியாது, மனம் அடங்காது, வாசனைகள் அடங்காது, பொசுங்கி போகாது, நான் அகந்தை விடாது, இதெல்லாம் திட்டமாக இருக்குது, விஞ்ஞானமாக இருக்குது. ஏன்னா அவர்ன்றது வந்து ஒரு உடம்பு கிடையாது. இந்த பிரம்மாண்டமாக பொய்யா தோன்றிருக்கு இந்த மனத்தை அழிக்க வந்த ஒரே ஒரு காலகாலன் ஞானம்தான், ஆன்மஞானம். ஆன்மஞானம் அதை வந்து அப்படி சொல்கிறோம். யமனை எதிர்த்து மரணம் அளித்த ரமண ரகசியம் கற்றோர் அமண உலகிலே ஆன்ம உடை அணிந்து வாழ்வார், அலகிலா இன்பம் அடைந்து. அதாவது ரமணர் சொன்னது ஏதோ ஒரு ரகசியம் மாதிரியும், அது மரணத்தை எதிர்க்கக்கூட வல்லது போலவும், அதை கற்றவர்கள் இங்கே வந்து ஆன்ம உடைன்னு ஒரு ப்ரூஃப், டெத்துக்கு அகெயின்ஸ்டாக, டெத் ப்ரூஃப், புரியுமா, சாவாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உடை போல அடைந்து அலகிலா இன்பம் அடைந்து அப்படின்னு போட்டிருந்தார். யமனை எதிர்ப்பதது சாவாமல் சாதல், உள்ளே நடக்க வேண்டியது. இது ரமணர் சொன்னது இதுதான், யமனை எதிர்ப்பதது சாவாமல் சாதல். ரமண ரகசியம் அது அகந்தை உணர்ச்சிக்கு செத்து பேருணர்வில் சாகாதிருக்கும் கலை அதுவே பேரின்பத்தும் திளைப்பது உணர். ரமண ரகசியம் என்ன? அது அகந்தை உணர்ச்சிக்கு செத்து. தனியாக ஆளுமே ஒன்று எழுந்து தானே, என்னப்பா எங்கேருந்துப்பா வரீங்க நீங்களாம் அப்படின்னு அதோட விலாசத்தை கேட்குறோம், பார்வையால் கேட்குறோம். உடனே நிம்மதிங்க, தாட்ஸ் நின்று போயிடும், ஒன்றுமே இருக்காது. இதுதான் ரமண ரகசியம். சாகாமல் சாகும் கலை, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுதல், பிறவி என்னது பிறவி பெருங்கடலை கடத்தல், உள்கடத்தல், கடவுள், எல்லாமே இதுதான். நோய் நாட வேண்டாம், அதன் முதல் நாட வேண்டாம், ஆய்வாம் ரமண வழி ஆன்மீகம், ஓய்வாம் மருந்தால் உடலின் மயக்கம் விலக்கும், விருந்தாம் உணர்வை வடித்து. நோய் அதுதான் பிறப்பிறப்பேயன்றி வேறில்லை, ஆய்ந்தறிவாய் பிறப்பின் மூலம் அகந்தை பேயன்றி வேறேதென்று. உள் நோக்கிய நோக்கில் பேய் மாய்ந்து விழும் அகந்தை இறந்து. உள்நோக்கிய நோக்கில் பேய் அகந்தை மாய்ந்து விழும் இறந்து. சொப்பனத்தில் கண்ட சொகுசான தூக்கம் அது, அப்படியே போச்சு அடரமணா. அப்புறம் எப்படியோ எவனோ எவனோ எழுப்பினான், இப்படித்தானா இறப்பு அப்படின்னு அவர் எழுந்தார். பிறந்தவன் இல்லை ஆழ்வுறக்கத்தில் அவன்தான் இறப்பதாதாய்த்தான் எப்படி ஆகும். அகந்தையின் பிறப்பிறப்பாம் அன்றி உலக தோற்றத்திற்கு இருப்பு பிறப்பு உண்டோ? இதே உள்விழிப்பு. காட்சி பல கண்டேன், கண்டதெல்லாம் இல்லை என்று சாட்சி சிரிக்கின்றான் சொல்றமனா. ஆட்சி அவனிடமா என்னிடமா, ஆராயும் சக்தி எவனிடம் உண்டென்று இயம்பு. காட்சியதும் காண்பதும் நானாம் அகந்தையே, சாட்சியது எப்போதும் தோன்றாது தோன்றி தானேதான் ஆட்சி செய்யும் எப்போதும். உண்மையும் அதுவேதான், மாட்சிமை அதன் செயல் என்று உணர். ஈரம் தெரிகிறது ஏதோ இருக்கின்ற சாரம் அறிந்தேன் சரிரமணா. தீரம் அழித்திடு ஆழத்தில் ஆன்மாவில் மூழ்கி குளித்திட நானும் கழித்து. இருப்பததை உணர்த்த வல்ல குரு சந்நிதியில் இருப்பே கழிப்பாம், இருப்பததை உணர்த்த வல்ல குரு சந்நிதியில் இருப்பே கழிப்பாம். சாரம் இதே எப்போதும், வாய்ப்பு மீதே தப்பாதே பெற்றிடுவான் பாமரனும், ஆய்வென்று ஒன்று இல்லா அடைவு. தனியாக அவன் ஆய்வே பண்ண வேண்டாம், வெறும் சாது சந்நிதி விருந்தாக போகும் அப்படின்னு. சர்க்கரை தேடி சுவைக்கும் எறும்பதின் அக்கறை பொங்க அடரமணா, அக்கறை சேர்ந்திட வேண்டும் சுமையாம் மனக்கழுதை தேய்ந்திட செய் கட்டெரும்பு.
வெளி விஷயம் ஆராயும் ஆராய்பவன் எவன் என்றே ஒளியதாம் உள்கண்கொண்டே காண அது அழைத்து செல்லும் உள்ளே தான் என்ற பொருள்தானே தானாய் ஒளிரும் உண்மை அது நீ உணர். அதாவது விஷயம் பகவானே என்ன சொல்கிறார், வெளி விடயம் விட்டு மனம் தன் ஒளி உரு ஓறுதலே உந்தி பர. எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேங்க, இந்த ஒளியெல்லாம் மறந்துருக்கும். எண்ணத்து மூலமாக பகல் இருட்டுன்ற வார்த்தைக்கு பின்னாடி பகலில் இருக்கிற வெளிச்சத்தையும் இருட்டுன்னு சொல்லப்படுற அந்த கற்பனையும் சாரத்தையே கொண்டே வராதிங்க, லூஸாக இருங்க. வார்த்தைகளில் இருக்கிறது, அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம், வீடியோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுற பார்வை அது. எல்லாத்தையும் நாய்ஸ்னு அப்படியே ஆழ்ந்த உறக்கம் எப்படி ஒதுக்கி தள்ளுது. அதனால்தான் நம்மளுக்கு தனியாக ஸ்பெஷலாக நம்மளுக்கு புத்தி அறிவே வேண்டாம். அதுக்கெல்லாம் ஆன்ம ஞானத்துக்கு புத்தி அறிவே வேணாம். இந்த உலக சாமர்த்தியம் கிடையாது, படிப்பு பாண்டித்தியம் கிடையாது, கவிதை கலைகள் திறமைகள் இதெல்லாம் கிடையாது. கற்பனை குதிரை எல்லாம் வந்து வாசனை, எல்லாமுமே வாசனை, சும்மா சொருவம். திறமைன்றது இந்த உலகம் கற்பித்த ஒரு அகந்தைக்கு கொடுக்குற ஒரு சேலஞ்ச், போட்டா புட்டி. நீ நிரூபிச்சே ஆகணும், ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அப்ப இன்னொரு ஆங்கிள் பார்த்தா சும்மா இருக்கிறதுக்கு என்ன திறமை வேணும்? கரெக்டா சும்மா இருக்கிறதுக்கு நான் எந்த இன்டெலிஜென்ஸ் இல்லவே இல்லையே. அந்த மாதிரி ஒண்ணு இல்லாம போயிடுத்தேன்.